சுவேகிதா என்ன இளையா அங்க பாரு அந்த பொண்ணு என்ன செய்து குனிஞ்சு தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேற மாதிரி தெரியுது சார் எது காசு கீழே போட்டு தேறறானா யோ அடி பிரதட்சணம் பண்றாயா அடி அடி பிரதட்சணம் அடி பிரத அடி பிரதட்சணம் அடி பிரதட்சணமே உன் வாயில நுழையல ஆனா நீ அக்ராஹாரத்துல நுழையல நான் சாப்பிடுறேன் இப்ப அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா பாதியில நிறுத்த மாட்டா நீ நேர அந்த பொண்ணு கிட்ட போய் அம்மா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீயும் அப்படி படுறியா அப்படின்னு பட்டுன்னு சூட தேங்காய் உடைக்கிற மாதிரி சூரத்தனமாக்கு சரின்னு சொன்னா சரி ஒருவேளை செருப்பால் அடிச்சா என்ன பண்றதுன்னு பாக்குறியா நிச்சயமா அடிக்க மாட்டா எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க கீழே பாரு சார் யோ காலப்பாரியா அத நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் சார் அதுக்கும் கீழே பாரியா அதுக்கும் கீழே வேற என்ன சார் இருக்கு அவ செருப்ப நான் காலால மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா வேற ஏதாவது அடிச்சானா யோ ஏயா பயந்து பயந்து சாவுற தைரியமா போயா பேசியா பேசுறேன் சார் ஐயோ பேசியானா பேசுறியா என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க இல்ல நீங்க பாட்டுல உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க நான் பாட்டுல என் வேண்டுதல் சொல்லிட்டு வரேன் நீங்க போங்க நீங்க சுத்திட்டே இருந்தாலும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது நேரடியாவே கேட்டுறேன் நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் காதலிக்கிறவன் கருப்பா இருக்கானேன்னு கவலைப்படுறீங்களா ஆனா நான் பொறுப்பான புருஷன் நடந்துக்குவேன் அப்புறம் ஜாதியை பத்தி யோசிக்கிறீங்களா அது இந்த அலைகளோ இதுல படத்திலேயே கிளைமேக்ஸ்ல அறு தெரிஞ்சிட்டாங்க படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த படம் சூப்பர் ஹிட் அப்புறம் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் பஸ்ஸுக்கு பஸ் கூட தேவையில்லை நான் தான் பஸ் கண்டக்டராச்சே என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் முண்டாட்டிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி அதாவது புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேருமே பாதி 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 பாதினா நீங்க மாவாட்டீங்கன்னு வச்சிங்க நான் தள்ளி விடுவேன் நீங்க துணி துவைச்சிங்கன்னு வச்சிங்க நான் காய போடுவேன் குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப்பு போட்டீங்கன்னா நான் முன் பக்கம் சோப்பு போடுவேன் ஐயோ நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன் என்னங்க இது நான் எல்லாத்துலயும் பாதி பாதின்னு சொல்றேன் நீங்க எதுவுமே பதில் சொல்லாம போறீங்க எல்லாத்துலயும் பாதி பாதியா நான் அஞ்சு மாசம் சுமந்தா நீங்க அஞ்சு மாசம் சுமப்பீங்களா சாமி சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கர்மம் கர்மம் கர்மமா சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு அத சொல்லல அங்க பாருங்க திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குளுக்கிற மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்த ஏறிட்டாது சாமி காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா தான் போச்சு டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்து விட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே எனக்கு இதெல்லாம் தேவையா அடடா இந்த மாதிரி இடத்துல வீடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சார் யோ உனக்கு என்ன தைரியம் இருந்தா அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு தேடுவேன் இது அக்கிரமமா இல்ல அக்கிரமம் இல்ல சார் அப்படி ஒரு அக்கறை நான் இருக்கிறது எலிப்பொறி மாதிரி ஒரு வீடு அதுல கிளி மாதிரி அந்த பொண்ணை நான் கொண்டு வைக்க முடியுமா யோ கிளி சரியா ஐ லவ் யூ ஒரு சீட் அந்த கிளி எடுத்து கொடுத்துச்சா இது வரைக்கும் எடுத்து கொடுக்கறீங்க இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல சார் ஆனா நாளைக்கோ மறுநாளோ திடுதுப்புன்னு அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு வச்சீங்க மெட்ராஸ்ல அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படிங்கற பின்ன சரி வா அந்த மாமி கிட்ட கேப்போம் இந்த குடையில போடு வா வேலவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி நிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் மாமி நமஸ்காரம் ஐயே கே காம கண்ட கிளிடுவீங்கல வீடா நேக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால வீடு ஒண்ணும் காலி இல்ல அதுலயும் உங்களை பார்த்தா பிரம்மச்சரியா தெரியுது கண்டிப்பா கொடுக்க மாட்டா ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க நான் இந்த மாசம் பிரம்மச்சாரி அடுத்த மாசமும் குடும்பச்சாரி குடும்பஸ்தன் ஆயிடுவேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன உங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேன் என்ன சொல்ற எங்க ஆத்து பொண்ண லவ் பண்றீளா ஐயோ மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ஆத்துனா உங்க மாதிரி ஒரு ஐயர் ஆத்து பொண்ண லவ் பண்றேன் ஆமா அந்த பொண்ணு திருதுப்புன கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம் அதனாலதான் வரப்புற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப வீடு பார்த்து வைக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏற்பாடா கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுக்கும் பக்கத்து அக்ரஹாரத்துல விசாரிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய நாமத்தோட வந்தா எங்க வீடு கிடைக்கும் தூக்கிட்டு வா நாமத்துக்கு இவ்வளவு பவரா கல்யாணம் ஆய் வரவ காதுல என்ன போட்டிருக்கா கழுத்துல எத்தனை பவு நகை போட்டிருக்கான்னு பாக்குற இந்த காலத்து ஆம்பளைங்க மத்தியில
தனக்கு வர்ற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிற இந்த மாதிரி ஆம்பளைய இப்பதான் நான் பாக்குறேன். இவனை புருஷனை அடைய எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ? தொட்டவுடன் மொட்ட விந்து பூத்ததம்மா ஒரு பூவு, பூவுக்குள்ளே வந்ததம்மா காதல் இன்னும் ஒரு நோவு. ஆனந்தம் நான் என்ன சொல்ல, அது சொல்லாலே சொல்வது அல்ல. ஆரம்பம் பேரின்ப இல்லை, இன்று நான் இங்கு நானாக இல்லை. தொட்டவுடன் மொட்ட விந்து பூத்ததம்மா ஒரு பூவு, பூவுக்குள்ளே வந்ததம்மா காதல் இன்னும் ஒரு நோவு. எண்பது பைசா டிக்கெட், மீதி 20 பைசாக்கு பதிலா இந்த ரோஜா பூவா? 20 பைசாக்கு பதிலா இல்ல, என் இதயத்துக்கு பதிலா. இந்த மாதிரி காதல் வசனங்கள் இன்னும் எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க? இல்ல ஒண்ணே ஒண்ணுதான், அது கூட நம்ம ரெண்டு பொண்டாட்டிக்கார நாயுடு தான் சொல்லி கொடுத்தாரு. இதயத்தை கொடுக்கறது இருக்கட்டும், மாச சம்பளம் வாங்கினா அப்படியே கையில கொடுத்துருவேன். கோயில சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தேதி ஒண்ணு, சம்பளத்தை என்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இப்பவே சொன்ன பேச்ச காப்பாத்துல, நாளைக்கு பொண்டாட்டிய வச்சு எப்படி காப்பாத்த போறீங்க? முத மாச சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்காட்டியும் ரெண்டாவது மாச சம்பளம் வாங்கி கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏ, முதல் மாச சம்பளத்துக்கு நிறைய கடன் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு கடமை இருக்கு. என்னங்க இது? கடமை இருக்குன்னு சொல்லிட்டு அடகு கடை கூட்டிட்டு வந்து வாங்க. தம்பி இப்பதான் வேலையை கிடைச்சதா? அச்சா, இந்தாப்பா. என்னங்க இது? என்னங்க இது? எங்க அம்மாவோட தாலி. இது எப்படி இங்க வந்தது? யோ, அநியாயமா இடப்படாதயா, ஏதோ பழைய புத்தகம் மாதிரி, எல்லாம் புது புத்தகம், இந்த வருஷத்துது. இந்த பாட்னி புக்கோட விலை என்ன தெரியுமா? 25 ரூபாய். உங்க பாட்னி புக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாணி சுண்டல் மடிக்கிறதுக்கு தான். மதிப்பு எல்லாம் வாங்கும் போதுதான்ப்பா, விற்கும் போது இல்ல. சும்மா தோண தோண பேசிக்கிட்டு இருக்காதப்பா, போடுப்பா புக்க. எடுத்துக்கியா, எல்லா புக்கையும் எடுத்துக்கியா, என்ன காசு கொடுத்தா வாங்கிக்கிறியா? என்னடா இது, படிக்கிற புத்தகத்தை எல்லாம் பழைய பேப்பருக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் இதோட படிப்பை நிறுத்திக்கலாம்னு பாக்குறேன். படிச்சவளோ ஒண்ணும் பெருசா சாதிக்கலாமா? சாதிச்சவளோ பாரு, பெருசா படிச்சிருக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற? வாஸ்தவமான பேச்சு. யோ, சும்மா இருக்கியா? என்னடா இது, அடுத்த வாரம் பரீட்சை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இருமுறைய மருந்து சாப்பிட்டியா? டே, பேச்சு மாத்தாம பதில் சொல்லுடா. அது படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லம்மா, உழைச்சு கூட சம்பாதிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறத பத்தி இல்லடா, பரீட்சை நெருங்குற நேரத்துல படிப்பு வேடாங்கிறிய. ஏண்டா, சரியா படிக்கலையா? சரியா படிக்காம தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றனா? அதனால தான் கேக்குறேன், இந்த பரீட்சைக்கு மட்டும் என்ன வந்தது? பரீட்சைக்கு வரும்போது படிச்சிட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றானுங்க, நம்மலாம் எங்க போறது? எவ்வளவுடா பணம் கட்டணும்? சொன்னா கேளுமா, எனக்கு படிப்பு வேணாம். பணம் எவ்வளவு வேணும்? எக்ஸாம் ஃபீஸ், போன டேர்ம் ஃபீஸ் பாக்கி, லேப், லைப்ரரி, லொட்டு லோஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா 400 ரூபாய் பணம் கட்டணும். இந்தாடா. ஏதுமா பணம்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். என்னம்மா, தாலி கூட வித்துட்டியா? இல்லடா, பத்திரமா வச்சிருக்கேன். எங்க, அடகு கடையிலயா? இருக்கட்டுமேடா, தாலியோட மதிப்பு தங்கத்துல மட்டும் இல்ல, இந்த மஞ்சள்ல கூட இருக்கு. நீ சாப்பிட்டு போய் முதல்ல பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு வா. இப்படி ஏதாவது ஒண்ணு பேசியும் வாய் அடைச்சிரு. ஏமா, உன் மஞ்ச கைத்துல இந்த குண்டுமணி குண்டுமணியா வித்து தானே இவ்வளவு தூரம் படிக்க வச்ச. இப்ப உன் கழுத்துல இருக்க தாலியும் அடகு வச்சு என் பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையா? வேண்டாமா, இப்பவே போய் உன் தாலியை நான் திருப்பிட்டு வந்துறேன். நில்லுடா, நான் கொடுத்த பணத்துல ஒண்ணு என் தாலியை எனக்கு நீ தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். உனக்கு உண்மையில ரோஷம் இருந்தா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நீ வாங்குற முதல் சம்பளத்துல என் தாலி எனக்கு திருப்பி கொடு. அதாண்டா எனக்கு உண்மையான சந்தோஷம்.
வாலி தானே பிள்ளைய கொடுத்ததுன்னு இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தாலியை கழட்டி கொடுத்தாங்க எங்க அம்மா. அவங்க கொடுத்த தாலியை கூட திருப்பிட்டேன், ஆனா வாழ்நாள் புறம் எனக்காக அவங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு. I love you. அம்மா மேல எவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கிற நீங்க, நிச்சயம் பொண்டாட்டி மேலையும் பிரியமா இருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நானும் அம்மா ஆக போறவ தானே.